ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க என்னோடய ஸ்டூடெண்ட் நூர் ஜாஸ்மின். இவங்க எடுத்திருக்கிற ட்ரெஸ் இது தான். இந்த ட்ரெஸ் பாருங்கள், ஒரு மெர்மெய்டு கட்டு மாதிரி வர ஃப்ராக்கு. ஸோ மேலே வந்து பாடி பார்ட் இருக்குது, ஸ்லீவ்ஸ் வந்து ஃபுல்லாக அம்பர்லா ஸ்லீவ்ஸு, ஒரு மூணு நாலு லேயர் இருக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து ஸ்கர்ட்டே வந்து கொஞ்சம் டைட் ஸ்கர்ட் மாதிரி டை வரலும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே ஸ்கர்ட்டு ஃபுல்லும் வந்து உள்ளுக்குள்ளே கேன் மெட்டீரியல் வச்சு ரொம்ப பஃபியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க நெட் மெட்டீரியலில். இந்த மேலே உள்ள நெட் வந்து நல்ல ஒரு டெக்கரேட்டிவ் டிசைனர் நெட்டு, கீழே வந்து கொஞ்சம் நார்மல் லைட்டாக டிசைனிங் இருக்கிற மாதிரி நெட்டு. ஸோ இதோட மெட்டீரியல் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது ஆக்சுவலாக வந்து ஒரு நாலு அஞ்சு லேயர் வர மாதிரி இருக்குது மெட்டீரியல். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டீரியல் பாருங்கள், இது வந்து ரொம்ப டெக்கரேட்டிவ் நெட் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக டிசைன் இருக்கிற மாதிரி நெட்டு. இது வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் வர வேண்டிய நெட்டு. இது வந்து ஒரு 4 meters எடுத்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சன்கிரேப் லைனிங், இதுவும் வந்து 4 meters எடுத்திருக்காங்க. இது வந்து பாடிக்கும் அந்த குட்டியாக ஒரு ஸ்கர்ட் வச்சில் தை வரலாம், அது கூட டெக்கரேட்டிவ் நெட்டு 2 meters இருக்குது. இது வந்து கேன் மெட்டீரியல், கீழே ஸ்கர்ட்டில் வந்து கொஞ்சம் நல்லா பஃபியாக தெரியணும், ரொம்ப பெருசாக நல்லா கிராண்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த மெட்டீரியல். இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் மெட்டீரியல், இதுவும் 4 meters எடுத்திருக்காங்க. இது வந்து நார்மல் காட்டன் லைனிங், உள்ளுக்குள்ளே பாடி ஸ்கர்ட்டு எல்லாத்துக்குமே உள்ளே வர லைனிங் வந்து இது இருக்கும். அடுத்து வந்து இவங்களோட மினியேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். பேப்பர் பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கிளாத்தில் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெட் மெட்டீரியலில் கட் பண்ணுறாங்க, லைனிங் ஃபஸ்ட்டே கட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து 5 layers வச்சு இந்த ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறனால 5 layersும் ஈக்குவலாக ஒரே மாதிரி வரணும், ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரணும்னு ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட மினியேச்சரும் அவங்க ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவல் ட்ரெஸ் போலையே அதில் என்னெல்லாம் நம்ம வைக்க போகிறோமோ அதே மாதிரியே மினியேச்சரும் வந்து பர்ஃபெக்டாக அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நூர் ஜாஸ்மின் இந்த ட்ரெஸ் அவங்க பொண்ணுக்காக ரெடி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற ஃபேஷன் ஷோவில் அவங்க பொண்ணு இந்த ட்ரெஸ்ஸை போடும்போது தான் நம்மளுக்கு இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு தெரியும். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு 50% வந்து அவங்க தைச்சு முடிச்சிட்டாங்க. இன்னும் 50% தைக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கர்ட் பார்ட்லாம் இருக்குது, அதோட கிளாத்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகிற ஃபேஷன் ஷோவில் இந்த ட்ரெஸ் எப்படி அவுட்லுக் வந்திருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.